பொட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இங்க இதெல்லாம் எடுத்து போய் நேரம் ஆகி போச்சு. என்னம்மா செய்யறது, வருஷ கடைசி கணக்கு கட்டணும், வேலை நிறைய இருக்கு பாரு. பரவாயில்ல மச்சான், நீ வேற வள்ளி, நீ அழகு போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்குறதுக்கு சிலோனுக்கு போற, விகார போட்டின்னு ஒண்ணு நடந்தா அதுல நானும் மச்சானும் பரிசு வாங்கிட்டு போறேன். மாமா ஏமா, நீ போ, அப்பா வேண்டாம். இல்லையும் சொன்னாலுமா? சரி சரி, புறப்படு, நேரம் ஆகுதுமா. இந்தா வீட்டை பாத்துக்கோங்க, போயிட்டு வரோம். அப்பா நான் போயிட்டு வரேன். வாமா. அடடே, சிங்களத்தீவில் மாரமங்கல மைனர் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற பூங்கொடிக்கு மகுடம் சூட்டுவார். பரவாயில்லையே, பய சாமர்த்தியமா தான் வேலை செய்யறான். எதுவுல பொறுக்குனாலும் புத்தி இருக்கத்தான் செய்யுது. இனிமே நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. ஆமா, இதே வேஷத்துல மறுபடியும் போய் பிரேமாவை பார்த்தா என்ன? போயிடுவோம் சார். உங்க பேர்ல நாங்க சந்தேகப்படும். சந்தேகப்படுறீங்களா? எது விஷயமா? பம்பாய் பேங்க் கொள்ள வழக்குல சம்பந்தப்பட்ட பெரிய கேடி நீங்க தாங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப கூட நீங்க மாறு வேஷத்துல தான் இருக்கிறீங்க சார். நான் யாரும் தெரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட ஃபீல் பண்ணும். நான் தான் மாரமங்கலம் மைனர். ஏண்டா அவரு பேரை கெடுக்கிற? அவர் இப்ப சிலோன்ல இருக்காரு, ஒரு பங்கன்ல கலந்துக்கு போறதா பத்திரிகையில வேற வந்திருக்கு. ஒருவேளை இது பொய்த்தாடியா இருக்குமோ? பொய்த்தாடியா? எவன் சொன்னா? எப்ப சொன்னா? ஏன் சொன்னா? எங்க சொன்னா? வண்ண இழுத்து பாருங்க. பொய்த்தாடியா இருந்தா உங்க கையோட வரட்டும், மெய்த்தாடியா இருந்தா உங்க ஐயோகையோட கத்துறேன். ஏய், எங்களை ஏமாத்த பார்த்த இல்ல சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், என் தாய் மேல சத்தியமா சொல்றேன். நான் தான் மாரமங்கலம் மைனர். அதுக்கு நிறைய ரெக்கார்டு இருக்கு சார். ரெக்கார்டு இருக்கா? அதை எங்கேயாவது கல்யாண வீட்டுல வைக்க சொல்லு. எந்த பேச்சு இங்க வேண்டாம், பம்பாய் கோர்ட்ல வந்து பேசிக்க வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் அனைவருக்கும் நல்வரவு. எங்கள் அம்மா அழகு சாதனத்தார் நடத்திய அழகு போட்டியில் முதல் பரிசு பெற்ற அழகு ராணி குமாரி பூங்கொடிக்கு நமது மதிப்பிற்குரிய மாரமங்கலம் ஜமீன்தார் ஸ்ரீமான் மகுடபதி அவர்கள் எங்கள் சார்பாக கிரீடத்தை சூட்டுவார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த வணக்கம். நமது மதிப்புக்குரிய மிஸ்ஸஸ் பூங்கொடி இருக்கிறார்களே. ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க? எதுக்கு சிரிக்கிறாங்க? இங்கிலீஷ் தெரியாதா? ஓஹோ, ஐ அம் சாரி, மிஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை, இந்த நன்னாளிலே நான் சொன்னது போல இந்த அழகிக்கு ஏற்ப ஒரு அழகன் கிடைக்கும்படியாக எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வைர கிரீடத்தை அவர்களுக்கு நானே அணிவிக்கிறேன். நாளை இப்பொழுது பார்த்தீர்களா, நமது மதிப்புக்குரிய குமாரி பூங்குடி அவர்களுடைய அழகோடு போட்டி போடுகிறது அவர்கள் சிறசிலே அணிந்திருக்கக்கூடிய வைர கிரீடம். ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய ஆசை. எங்களுடைய ஜமீனிலே பரம்பரையாக ராணிகள் அணிந்து வந்த நிலை மதிப்பிட முடியாத ஒரு கிரீடம் இருக்கிறது. அதை அவர்கள் அணிந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சிறிய ஆசை. அதற்கு அச்சாரமாக இதோ இந்த வைர மாலையை அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். பூங்கொடியாம், பூங்கொடி, இவ அழகோட போட்டி போடுறான், இவர் கையால அவரையில வச்ச வைர கிரீடம். இந்த பொன்னாடி மண்ணாங்கட்டி அவ என்ன விட அழகோ? என்னமா இதெல்லாம், என்ன சமாச்சாரம்? பச்ச துரோகம், நம்பிக்கை துரோகம், காதல் துரோகம். கண்டா கண்டா கண்டா, முந்த எங்கெல்லாம் சேர்றது? நாம ரெண்டு பேரும் ஜோடியா ஊரை சுத்தி பாப்போமா? கஷ்டம்டா. இதெல்லாம் பாத்தியா, இந்த லெட்டர் எல்லாம் கொண்டு போய் துறக்கிட்டு கொடுக்கணும். அப்புறம் அந்த கழுதைக்கு குதிரைக்கு மாலிஷ் போடணும். வர நில்லே நில்லே. நம்ம வள்ளிக்கு மாரமங்கலம் மைனரை போல ஒரு மாப்பிள்ள கிடைச்சா எப்படி இருக்கும்? அண்ணே, எனக்கு துணைக்கு வந்தீங்க, மாப்பிள்ள கிட வந்தீங்களா? ரெண்டு வேலையும் என்ன அது, என்ன போல டிரஸ் பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எஸ்டேட் வேலை யாரு பாக்குறது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு சார். சரி, வந்த வேலையை சொல்லுங்க. செக்கு போய் சுத்து. அப்படி இல்ல சார், அந்த பூங்குடிக்கு பரிசு கொடுத்தீங்கல்ல நெக்லஸ், அது வாங்குறது செக்கு கொடுத்தீங்கல்ல, அது திரும்பி வந்துடு. ஆனா பேச கூடிய அது இல்ல சார், நாம ஓவர் டிராப்ட்க்கு மேலேயே பணம் வாங்கியாச்சு. இனிமே பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்க மாட்டானா? ஆமா சார். யோ,
ஒரு வேலை செய், என்ன எஸ்டேட் அடமான வை, நான் கையெழுத்து போடுறேன். சார் மறந்து தாவல் இருக்குது, என்ன போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமான வச்சுதானுங்களா ஆடினாரு, அப்பவா அந்த பாழா போன வாட்சம் துறையோட குதிரைதான் ஜெயிச்சது, அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை கொண்டுடுச்சு. பெரிய தொல்லையா இருக்கு, என்னென்ன நம்ப எல்லாம் என் தலையை தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டானு. பழைய லைஃப தேவலாம் போல செய்ய. எந்த லைஃப சொல்றீங்க? அதான் ஏன் மணி அடிச்சா சோறு முடி வளர்ந்தா மொட்டை. நீ கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல குணத்துக்கு அந்த அப்பு திரும்பி வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சார். யோ யோ ஏ புள்ளா, உன் அர்ச்சனை எங்க தேவையில்லை, வந்த வேலையை சொல்லு. அதாவது சார், நாளைய ரேஸ்ல நம்ம குதிரை ஜெயிச்சாகணும், நமக்கு பணம் வரணும், இல்லைன்னா சிலவன்ல தலை காட்ட முடியாது. என் தலையை காட்டாம இருந்தா இருக்கிறான் ரெண்டு மூணு நாளைக்கு, அப்புறம் 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 சொல்றான். சரி, நீ போய் கொஞ்சம் கஞ்சா தாழ கொண்டுட்டு வா. எதுக்குங்க? வங்கி அடிக்க. அது இல்லைங்களே, காஞ்சதுல தானே நல்ல போத வரும். ஓஹோ, அதான் காஞ்ச தாழையே அம்பட மாட்டேங்குது, எல்லாம் உன் கைவாசம் இருக்கு போல இருக்கு. நான் சொன்னது கை போய்யா. சரி சார், வா. வாட்சன், தலையில இருக்கடா உன் தலைவிதி, கவனிக்கிறேன். என்னங்க, நான் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? சமாச்சாரமா? என்னது? அதான் மச்சான், காலகாலத்துல நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கவானா? ஆமாமா, செய்ய வேண்டியதான். ஆனா யாரு என்னன்னு சொல்லாம உங்க வாட்டில பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அதாங்க, சிரோன்ல பார்த்ததா சொல்லல, ஊர் மாரமங்கலம், பெரிய ஜமீன்தார் மச்சான். இந்த காலத்துல ஜமீன்தாராவது மண்ணாங்கட்டியாவது எவ்வளவு ஒருத்தன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். சவிக்கமா இருக்கீங்களா? நல்லா சவிக்கும், சவிக்கமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருங்கால ஃபாதர் தமிழ்ல வழக்கம் தேவை, அதாவது மாமனார். ஓ மாமனார், வணக்கம் வணக்கம் வணக்கம். தப்பா நினைக்கப்படாது, எங்க பேலஸ்ல பல்லாக்கு தூக்குற மாதிரி இருந்தது. உங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன? எங்க ஊரு பெருமாள் மாட்டுக்கார மாதிரி இருக்கீங்க. வள்ளி, ஏன் அனாவசியமா பேசுறீங்க? பேசட்டும். நீ ரெடி தானே? ஆமாப்பா. இரு, நான் இப்ப வந்துறேன். சரி. பாவம், எங்க மாமாவை மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து முடி வளர்க்க சொல்லணும். வள்ளி, என்னது இருக்கிறீங்க? உட்கார் உட்கார் உட்கார், காலம் போகும். இது எங்க வீடு? ஆமா, உங்க வீடு, நம்ம வீடு. உட்கார் உட்கார். என்னங்க மைனர், ஜாதகம் கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா ஜாதகமா? எதுக்கு இவருக்கு போறாத காலமா? ஐயா, எனக்கு நல்ல காலமாச்சு. அதுக்கு இல்லம்மா, உன்னை அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவருடைய ஜாதகத்தை கேட்டிருந்தேன். கரெக்ட். மாமா, குறுக்க பேசாத, வாய மூடு, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் மறுபடியும் அந்த குதிரைக்காரன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு? வள்ளி, நேரம் ஆகுது, நம்ம போவோம். ஏ கயற வேணாம், நாங்க போறோம், அப்புறமா வந்து சேருங்க. வாமா. யோ, நீ பிரேக் இல்லாத சைக்கிள்ல போனியா? ஊரா ஓட்டு சைக்கிள் சார், ஊர்கா வாங்கறதுக்காக வேண்டி கடத்துற பக்கமா போயிட்டு. நீ ஊர்கா வாங்க போவியோ அல்லது ஊருக்கே போவியோ எனக்கு தெரியாது. சம்மன் வரும், பெஞ்சு கொண்டு வந்து சார். யோ காஞ்சனா, தயவு செய்து காயா ரோகணும்னு சொல்லுங்க சார். நான் தான் கூப்பிட்டேன். ஐயோ மைனர்மாய், நீங்க எங்க இருக்கிறீங்க? ஐயோ, நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது பிரேக் இல்லாம சேர்ந்துட்டீங்களா? அட போயா, என் பிரேக் நல்ல பிரேக் தான் ஐயா, காரிய முடியத்துக்குள்ள கட்டாயி போச்சு. ஏ ஊருகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மாரமங்கல மைனர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி தெரிஞ்ச ஒன்னா நம்பர் ஃப்ராடு. ஃப்ராடு தான், ஆனா கிரேடு இல்லையே. இவ்வளவு பிரமாதமா நடிச்சு நம்ப வச்ச என்ன பொன்னாட போத்தி ஊர்வலம் விடாதபடி ஜெயில கொண்டாந்து தள்ளி இருக்குது இந்த நந்தி கட்ட உலகம், இது நியாயமா? நியாயமோ அநியாயமோ, அடபாவி, என் தங்கச்சியும் மச்சானும் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க, ஏன் உன் கல்யாணம் நிச்சயம் பண்ண? இப்பவே ஓடி போய் நான் மாமியார் வீட்டுல இருக்கேன்னு சொல்லு. காஞ்ச ரோகணம், எனக்கு வாயெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது, இருட்டு இருட்டு வள வளன்னு இருக்குது. ஒரு பீடி இருந்தா காரியா? பீடி சாப்பிடறது இல்லையே. கஞ்சா சாப்பிடறியா? நோ 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 நோ, 3-5 கோல்டு பிளேக்கு, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், போட் மைல், ஏதோ ஒரு மைல் இருக்குதா? ஸ்டாக் இல்ல, நான் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு. அட அணைஞ்ச பீடி பாயில, ஏண்டா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவன்னா சிகரெட்ட பத்தி என்கிட்ட பேசுறேன். என்ன மேல வேணும்? ஒண்ணு இல்ல, லேபல தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இழுப்புக்கு ஒண்ணு வேணும். என்ன மேல வேணும்? பீடி. என்ன சார் முகத்துல துப்பிட்டு போறீங்க? வாங்க, சும்மா வாங்க, நம்ம மாப்பிள்ள வீடுதான். என்னமோ இந்த காலத்துல ஜமீன்தாராவது வாழத்தாராவது சொன்னீங்களே, பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம். இத போல மேல மூணு மாடி, கீழே ரெண்டு மாடி. ஆமா, இதான் ஆம வடிவத்துல போய் பார்த்தேன்.
அப்பா இப்படி தலகால் வச்சு பேசுறதுல உனக்கு நிகர் நீதான். மைனர் தம்பி பாத்தீங்களா, உங்களை பாக்குறதுக்கு உங்க மாமனாரே தேடி வந்துட்டார். மாமனாரா? யார் நீங்கெல்லாம்? என்ன மாப்பிள்ள தம்பி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் இதுக்கு முன்னால பாத்திருந்தாதான் மறக்கிறதுக்கு. ஐயா ஐயோ, என் பொண்ணு வள்ளிய மறக்கிறதுக்கு அந்த கந்தம்பைய உங்களுக்கு என்னமோ மைய போட்டுட்டான். இருங்கம்மா, அது என்ன மைய போட்டுட்டான் பைய போட்டுட்டான்னு? அது இருக்கட்டும், உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? வள்ளி. வள்ளி? ஓஹோ, நீங்க நினைக்கிற ஆளு நான் அல்ல. என்ன போலயே நடிச்சு உங்களை ஏமாத்தின மைனர் இப்ப ஜெயில இருக்கிறான். அங்க அவர் என்ன செய்யறாரு? துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு இருக்காரு. துப்பாக்கி? யாரு? நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பையனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்கான். ஆமா தங்கச்சி, நம்மள ஏமாத்தின அந்த காலி பைய இப்ப கம்பி அணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஜமீன்தார் இல்லையா? ஜமீன்தார். இப்ப என்ன செய்யறது? இந்த மான கிட்ட வெளியில சொல்லாம தலையில துணியை போட்டுட்டு வீட்டுக்கு போறது. அந்த போரி பையன் காலி பையன் ஆயிட்டான். இந்த தம்பிய பாருங்க, நல்ல மூக்கு முழிமா லட்சணமா ராஜா மாதிரி இல்ல. நம்ம பொண்ண இந்த தம்பிக்கே. நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ஆளல்ல. இந்த சென்ட்ரா நிக்கிறான, அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்நேரம் நிச்சயார்த்தம் கூட நடந்துகிட்டு இருக்கு. போறேன் போறேன்.